ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேஜா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறேன். குக்பெல்லோட புல்லட் மிக்சர் பிளண்டர் கிரைண்டரோட அன்பாக்சிங் வீடியோ. இதை நான் வாங்கி 15 days ஆச்சு. இதை நான் யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இது இப்போ என்னென்ன இருக்குதுன்னு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது 600 watts காப்பர் மோட்டரோட கொடுத்துருக்காங்க. 12 months வாரண்டி இருக்குது. அன்பிரேக்கபிளான 5 jars கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதில் 2 colors இருக்குது. பிளாக்கில் ஒரு பூ டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. சில்வரில் ஒன்று கொடுத்துருக்கேன். நான் சில்வர் கலர் தான் நான் வாங்கினது. இதோட மிக்சியை நம்மளுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்மளுக்கு சின்ன கிச்சனாக இருந்தாலும் நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஜார்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு சைஸ்லையும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 jars இருக்குதுல. ஒவ்வொரு சைஸில் நம்மளுக்கு ஜார்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வாரண்டிக்கான ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நம்ம கால் பண்ணி நம்மளோட வாரண்டியை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எந்த டைம்லேயே கால் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம்னா அந்த இதிலே போட்டிருப்பாங்க. அந்த டைமுக்கு கால் பண்ணி நம்மளோட வாரண்டியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மிக்சர் கிரைண்டரை எப்படி யூஸ் பண்ணுறவங்களுக்காக ஒரு புக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணால் எந்த பிளேடு எப்போ இது எந்த இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுன்றதையும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சி ரொம்ப சின்னதாக இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான மிக்சி தான் இது. அது சின்ன கிச்சனுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் மொத்தம் நம்மளுக்கு 5 jars கொடுத்துருக்காங்க. 1 juice jar, 2 zipper jars, 2 small jars, 2 caps, 2 zipper caps கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வெட் பிளேடு ஒன்று, ட்ரை பிளேடு ஒன்று, ஃப்ரோத் பிளேடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வெட் பிளேடு. வெட் பிளேடு வச்சு நம்ம தேங்காய் சட்னிக்கு, குழம்புக்கு தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே இந்த பிளேடு வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கொடுத்துருக்கிறது ட்ரை பிளேடு. இதில் நம்ம குறுமிளகு, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இதில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஃப்ரோத் பிளேடு கொடுத்துருக்காங்க. இதை நமக்கு ஸ்மூத்திஸுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். இதை வச்சு ஸ்மூத்திஸ் மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது நம்ம பொடி பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணோம்னா இந்த மாதிரி வச்சு இதில் ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த மூடி எல்லா ஜார்ஸுக்குமே செட் ஆகும். அது மாதிரி எல்லா ஜார்ஸோட பிளேடுமே நம்மளுக்கு எல்லா ஜாருக்குமே செட் ஆகும். இப்போ சிப்பர் இதில் செட் ஆகுது, அந்த மூடியும் செட் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு பிளேடுமே நம்மளுக்கு இதில் செட் ஆகும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மிக்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம நிறைய போட்டு அரைக்கிறத விட கம்மியாக அரைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய அரைக்க முடியாது. இதில் அளவளவாக நம்ம போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஷேக்கர் லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம மசாலாலாம் அரைச்சிட்டு நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு அந்த ஷேக்கர் லிட்டு நல்லாயிருக்கும். இதில் நம்மளுக்கு மொத்தத்துக்கே 3 ஆப்ஷன் தான். ஆன், ஆஃப், அப்புறம் நம்ம ட்ரையாக இருக்கிற பொருளெல்லாம் பொடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எப்படி நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயத்தை நான் அரைக்கிறேன். இதில் தண்ணியாக ஊற்றாம தான் நான் அரைக்கிறேன். தண்ணி ஊற்றினா இன்னும் நல்லா ஸ்மூத்தாக நம்மளுக்கு அரைஞ்சி வந்துடும். அளவளவாக மட்டும்தான் போட்டு அரைக்கணும். ரொம்ப போட்டுன்னு அது அரைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அளவளவாக போட்டு அரைச்சோம்னா இதில் சூப்பராக அரைஞ்சிடும். நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். அடுத்து நான் இதில் தேங்காய் சில்லி எடுத்து போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ அரைக்க போகிறேன். எல்லா ஜாருமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் நம்ம நிறைய போடுறத விட கம்மியாக போட்டால் நம்மளுக்கு சீக்கிரமே அரைஞ்சி வந்துடும். நல்லா நைஸாகவும் அரைஞ்சி வந்துடுது. அடுத்ததில் பெப்பர் அரைக்க போகிறேன் நான். நம்ம இதை ஃபிட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ஃபிட் பண்ணி விட்டுருங்க. அதை நம்ம கை எடுத்தாலுமே அப்படியே இருக்கும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிட் பண்ணேன்னா நல்லா அதில் செட் ஆயிரும். நம்ம இது பொடி பண்ணும்போது மட்டும் இந்த சைடு மட்டும் திருப்பி பொடி பண்ணிக்கலாம்.
ஜூஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி மிளகு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் அரைக்கிறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்காய் தக்காளி வெங்காயம் அரைக்கும்போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிடுறதுக்கு, அதுவுமே நம்மளுக்கு கொஞ்சமாக போட்டேன்னா சீக்கிரமே அரைஞ்சிரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைஞ்சி வந்திருக்காங்கன்னு. அடுத்து நான் ஸ்மூத்தி பண்ண போகிறேன். இது கிர்னி பழத்தில் தான் நான் இன்றைக்கி ஸ்மூத்தி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு, நல்லா அரைஞ்சி சூப்பராக அரைஞ்சி ஸ்மூத்தியுமேவும். நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கிட்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கிங்க. இதோட ரேட்டு 2479 ரூபாய். ஸ்மூத்தி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. என் பையனுக்கு நான் இதில் வாட்டர்மெலன் ஜூஸ் பண்ணி கொடுத்தேன், அவன் சிப்பர் கேப்ஸை வச்சுட்டு நல்லா டேஸ்ட் பண்ணி குடிச்சிட்டான்.